சிந்தனை செய் தினமே ஜூன் 10. இன்றைய தலைப்பு உசியா ராஜா. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். 2 நாளாகமும் 26:1. வசனத்துக்குரிய விளக்கம். அமத்சியாவின் குமாரன் உசியா தன்னுடைய 16 வயதில் ராஜாவானான். உசியா அரியணையில் இளமையாக இருந்தபடியால் சரியான வழிநடத்துதல் தேவைப்பட்டது. அத்தருணத்தில் சகரியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் உசியாவை வழிநடத்தினார். எனவே உசியாவின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். அவன் பெலிஸ்தியர் உட்பட பல ராஜ்யங்களை வீழ்த்தினான். யூத நாட்டின் ராணுவ படைகளை பலப்படுத்தினான். மேலும் வெகு தூரத்தில் இருந்து அம்புகளையும் கற்களையும் வீசும் எந்திரங்களை உண்டாக்க திறமையான ஆட்களை நியமித்தான். எனவே உசியாவின் புகழ் பரவியது. அம்மோனியர்கள் அவனுக்கு காணிக்கை கொடுத்தார்கள். இப்படியாக உசியாவின் காரியங்களை தேவன் வாய்க்க செய்தார். ஆனால் அவனின் புகழும் பலமும் அவனிடம் பெருமையை உண்டாக்கியது. அவன் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்தான். அப்பொழுது கர்த்தர் அவனை குஷ்டரோகத்தால் அடித்தார். அவன் தன் மரணம் மட்டும் ஒரு தனி இடத்தில் இருந்து மரித்தான். நாம் எவ்வளவு உயர்வில் இருந்தாலும் நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் முன் தாழ்மையுடன் இருக்க வேண்டும் என்பதையே உசியாவின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அமீன்.